எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? நில் கவனி செயல்படு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் மிகுந்த அன்போடு அரவணைப்போடு வழிநடத்துகின்ற கடவுளே, நீர் எத்துணை நல்லவர். எங்களுடைய வாழ்வில் மேடு பள்ளங்கள் உண்டு. எங்களுடைய வாழ்விலே கரடுமுரடான பாதையை கடந்து போக வேண்டும். உங்களுக்கு முன்னதாக நான் செல்லுகிறேன். என்னுடைய காலடிகளை பின்பற்றி என்னுடைய வழிமுறைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்து வாருங்கள். உங்களுக்காக நான் அடிச்சுவட்டை விட்டு சென்றிருக்கிறேன். அதன் மேல் உங்களுடைய கால்கள் பதியட்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிற உங்களுடைய திருமகன் கிறிஸ்துவை ஆண்டவரே நன்றியோடு நினைத்து ஆராதிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் தனியாக நடக்கக்கூடாது, வாழ்க்கை பயணம் தனியாக இருந்தால் எங்களால் அதை சமாளிக்க முடியாது என்று எங்களுக்கு முன்னதாக ஒரு பாதை அமைத்து கொடுத்திருக்கிற உம்முடைய திருமகன் கிறிஸ்துவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம். அவர் என்ன வலிமையோடு எங்களுக்கு முன்னால் சென்றாரோ, கரடுமுரடான பாதைகளை கடந்து சென்றாரோ, சிலுவை சுமந்து சென்று எங்களுக்கு அடிச்சுவட்டை விட்டு சென்றாரோ, அதே வலிமையோடு நாங்களும் கூட பின்பற்றி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தருவீராக. தனிப்பட்ட வாழ்வில, குடும்ப வாழ்வில, பொது வாழ்வில அன்பின் தகப்பனே நாங்கள் அப்படி இருக்கட்டும். அதே இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 15:19. நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். 9:00 லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே மறுக்கட்டும், தன் சிலுவையை சுமந்து கொள்ளட்டும், என்னை பின்தொடரட்டும். அது கடினம் என்று முன்னதாகவே அறிவிக்கிறார். இயேசுவை பின்தொடர்வது விண்ணக நலன்களை ஆசிரை பெற்றுக்கொள்வது, நிலை வாழ்வை அணிந்து கொள்வது, இதை நோக்கிய பயணத்தில் ஈடுபடுவது தன்னை மறுத்தால் ஒழிய நடக்காத ஒன்று. உலகம் யாரை நேசிக்கும்? இந்த உலகை சார்ந்தவர்களை நேசிக்கும், உலக இயல்புகளோடு இருக்கிறவர்களை நேசிக்கும், பரிசுத்தாவின் கனிகளை பெறாதவர்களை நேசிக்கும். இந்த உலகை வெல்லுபவர்கள் யார்? பரிசுத்தாவின் கனிகளை பெற்றுக் கொண்டவர்கள், பரிசுத்த தேவனை பின்பற்றுகின்றவர்கள். உலகை சார்ந்தவர்கள் அல்ல, விண்ணுலகை சார்ந்தவர்கள், விண்ணுலகை சார்ந்தவர்கள். பிலிப்பியருக்கு பவுலடியார் எழுதுகிறார், அதிலே 3:00 நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய வான் வீடு நம்முடைய தாய் நாடு, வான் வீடு நம்முடைய தாய் நாடு. அதை நோக்கிய பயணத்தில் ஆண்டவர் இயேசு நம்மை உந்தி தள்ளுகின்ற அரிய சக்தியாக உலகில் அவதாரம் எடுக்கிறார். அவரை குறித்து மறைநூல் என்ன சொல்லுகிறது? லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், 2:00 அதிலே 34:00 சொல்லுகிறது, அந்த குழந்தையை குறித்து சிமியோன் என்பவர் மரியாளுடைய கையிலே இருந்த குழந்தையை குறித்து சொல்லுகிறார், இந்த குழந்தை இஸ்ரேல் மக்களில் பலருக்கு வீழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் அமையும், இது எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருக்கும்.
உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை பின்பற்றுகின்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் இயேசுவின் பக்கம்தானே? God bless you. Praise the Lord.